Andar y marcar el equilibrio. Aleja. Amigo mío, abuelo de la vida. Por acá, mi pues que la vida. Aleja, la vida. Por la vida. Se la agarra la mano. Aleja, se me hermano de la vida. Algo mi hijo. Y ahí, por un par de hermanos, se la vida. Exactamente lo que queremos. Será como una noche de la vida. Y que va a ir de frente a ella. Una de a mi hora de comer. Yo no tengo nada que pedir por el mundo. Y el autor
ஆண்டுகளாக செய்து வருகிறோம். அதே மாதிரி வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை 16 ஆண்டுகளாக சென்னை கழிமண் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் வெளியிட்டார்கள். இப்பொழுது இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையிலே 131 தலைவர்களே 514 கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் இந்த ஆண்டு நாங்கள் முன்வைத்திருக்கிற கருத்துருவாக்கம் இந்த அறிக்கையிலே மிக 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 முக்கியமான ஒரு, அதாவது இளைஞர்களை அழிவு பாதையில் இருந்து மீண்டு ஆக்கப்பாதையில் அழைத்துச் செல்வதற்கான ஒரு இது இடையே இளைஞர்களை அழிவு மீண்டும் சொல்கிறேன், இளைஞர்களை அழிவு பாதையில் இருந்து மீண்டு ஆக்கப்பாதையில் அழைத்துச் செல்வதற்கான மக்கள் கட்சி 2003 2004 ஆண்டிலிருந்து நிகழ்வு அறிக்கை வெளியிட்டது. 2003 21 ஆண்டு அந்த வகையில் இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் நிறைவேற்றி வழிகளுக்கு அர்த்தமாக இது இதுபோல நிகழும் நிதிநிலைகளுக்கு ஷேடோ பட்டே மேலே நாட்டிலே வெளியிடுவது தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இந்தியாவிலே அதை நான் மக்கள் மக்கள் கட்சிதான் தொடர்ந்து செய்து வருகிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ரெண்டாயிரத்தி 2003 இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏராளமான சிறப்பு திட்டங்களை சொல்லியிருக்கிறோம் கொடுத்திருக்கிறோம். நடப்பாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் 131 தலைப்புகள் 514 கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் படிக்கும்போது அதெல்லாம் இவற்றில் தமிழ்நாடு அரசு இயன்ற வரையிலான என்று சொல்வதை விட முழுவதுமே செய்த தமிழ்நாடு மக்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் இந்த யோசனைகளை செயல்படுத்த வேண்டும் என்பதே பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கம். அவ்வாறு செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் வளர்ச்சி அடைந்தது. நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு ரூபாய் 5,16,189 தமிழகத்தின் சார்பில் 2022-23 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையின் மதிப்பு 3,27,231.8 மக்களவை கட்சி சார்பில்
எழுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு தடை செய்யப்படும் இந்த அறிக்கையின் மதிப்பு கடந்த ஆண்டுக்கான தமிழக அரசு நிலநிலை அறிக்கையை விட 58 விழுக்காடு அதிகமாகிடுச்சு. தமிழ்நாடு அரசின் வருவாய் அதிகரிக்க வேண்டும் என காப்பதால் இவ்வளவு கூடுதல் மதிப்புள்ள நிழல் வெற்றியை மக்களுக்கு மக்களுக்கு முன்வைத்துள்ளது. அரசின் வருவாயை அதிகரிப்பதற்காக தயாரோட திட்டங்கள் இந்த அறிக்கையை பிறப்பித்துள்ளன. இந்த 2023-24 ஆண்டிற்கான நிழல் கருப்பொருள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்களை அழிவு பாதையிலிருந்து மீண்டு ஆக்கப்பாதையை அழைத்துச் செல்வதால் இதற்கு செயல் வடிவம் தொடர்பாக தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை வழிவதற்காக காவல்துறையில் பிஜேபி தலைமையில் தனிப்பிரிவை ஏற்படுத்துதல் மே 1 முதல் முழு மதுக்கலக்கை நடைமுறைப்படுத்துதல் குட்கா விற்பனையை தடை செய்யும் வகையிலான புதிய சட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு அழுத்தம் தருதல் உள்ளிட்ட அறிவிப்புகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இளைஞர்களை போதையில் பாதையிலிருந்து மீட்பது மட்டுமின்றி அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும் அப்புறம் நடப்பாண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குதல், 5 ஆண்டுகளில் 1 கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், படித்து முடித்து 5 ஆண்டுகளுக்கும் வேலையில்லாத ஓடும் இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 5000 வரை உதவித்தொகை வழங்குதல், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பணிகளுக்கான தேர்வுகளை நடத்துவதற்கான நிலையான அட்டவணையை உருவாக்குகிறது. அது நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த ஆண்டுகளுக்கு அதாவது செயல் தேர்வாணையம் செய்யணும். இந்த போன்ற அறிவுறுத்தல் இந்த அறிக்கையின் சிறப்பு. தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் 80 விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு ஒதுக்க சட்டம் ஏற்படும். தொழில் திட்டங்களுக்கு நீளம் வழங்குபவர்களுக்கு வேலை வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளும் இருக்கும். இதன் மூலம் தமிழர்கள் வேலைவாய்ப்பு பிற மாநிலங்களை சார்ந்தவர்களால் பயிற்சப்படுவதை தடுக்க முடியும். தமிழ்நாடு அரசு 2022 மார்ச் மாதம் வரை பத்திரங்கள் மூலம் பொதுமக்களிடமிருந்து 4,73,78 கோடி கடன் பெற்றுள்ளது. அவற்றில் 3,88,82.2 கடனை அடுத்த 10 ஆண்டுகளில் அடுத்தாக வேண்டும். ஆனால் அந்த கடனை அடுத்த 5 ஆண்டுகளில் அடைப்பதற்கான திட்டங்கள் இந்த நிதியை இடம்பெற்றுள்ளன. 10 ஆண்டுகளில் அடைக்க வேண்டியது 5 ஆண்டுகளில் அடைக்க முடியும் என்ற ஒரு நல்ல கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடனை விரைவாக அடைத்தல், எதிர்காலத்தில் வாங்கப்படும் கடனின் அளவை குறைத்தல், கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக நிதி ஒதுக்குதல் ஆகியவற்றுக்காக வரி இல்லாத வருவாயின் அளவை மட்டும் இப்போதுள்ள ரூபாய் 15,000 கோடியிலிருந்து 1.81 லட்சம் கோடி அளவுக்கு அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டங்களும் இந்த அறிக்கையில் உள்ளன. ஏழை குடும்பங்களுக்கு
மாதம் ரூபாய் 2000. தமிழ்நாட்டு மக்களால் குறிப்பாக பெண்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் திட்டம் குடும்ப தலைவர்களுக்கு மாத உரிமை தொகை வழங்கும் திட்டம் தான். இத்திட்டம் வரும் ஏப்ரல் 1st முதல் செயல்படுத்தப்படும். இதன்படி ஏழை குடும்பங்களின் தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். ஏழு தலைவர்களுக்கு என்று சொன்னோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு மாதம் ரூபாய் 1000 வகையில் திட்டமிட்டுள்ளது. அது போதுமாக அல்ல என்பதால் 2000 வாங்க வேண்டும் என்பது மக்களின் கட்சியின் கருத்து. அதோடு மிக மிக முக்கியமானது கல்விக்கு முன்னுரிமை. கல்வியின் மூலமாகவே தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதில் பாமக உறுதியாக உள்ளது. ஆனால் நடப்பாண்டில் பள்ளி கல்வியை குறித்து ரூபாய் 1,00,000 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தமிழ்நாடு மாநில ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் 4%. இதை அடுத்த ஆண்டுகளில் 6% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். இது பார்த்தாரி அப்படின்றது எத்தனை வருஷம் ஆகிட்டு 6% என்ன இந்தியாவில் இந்த மாநிலத்திலேயும் தமிழ்நாட்டிலேயும் பள்ளி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டு ரூபாய் 26,000 கோடி பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தலைவர் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் படிப்பை பாதையில் நிறுத்துவதை தடுக்கும் நோக்குடன் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு ரூபாய் 5000, 11ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு ரூபாய் 10000, பட்டப்படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு ரூபாய் 15000 வீதம் நிதி உதவி. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என்று தமிழக அரசு அறிவித்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டுக்கான மாநில கல்விக் கொள்கை நடப்பாண்டில் வெளியிடப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் தற்போது கடந்த ஆண்டில் நிறுத்தப்பட்ட தானிக்க தங்கம் திட்டம்
மாநிலங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். வன்னிய இடஒதுக்கீட்டு சட்டம் நடப்பு கூட்டத்தொடர் அதாவது 10 கூட்டத்தொடர் நிறைவேற்றப்படும். அனைத்து சமூகத்தினருக்கும் அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க சட்டம் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் தொழில் முறைகள் ஈர்க்கப்படும். பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாது. வேளாண்மை மற்றும் மாசநஷ்டங்களுக்காக ரூபாய் 73,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 2,700, ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் 5,000 வழங்கப்படும். என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்காக வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது. அனைத்து மருத்துவமனைகளும் மூடப்படும். பரம்பூர் விமானத்திற்கான விரிவான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கட்டுமான பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். முன்னுரிமை ஒரு பத்து சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு